இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருது. மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ரணகலத்தோட பலவிதமான சர்ச்சைகளோடு ஆரம்பிச்சது. அதற்கு காரணம் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலி இரண்டாவது டெஸ்ட்ல ஆடமாட்டார் அப்படின்னு கடைசி நேரத்தில் தெரிவிக்கப்பட்டது. எதனால விராட் கோலி ஆடமாட்டார்? உண்மையாலுமே அவருக்கு வந்து உடல்நிலை இப்போ சரியில்லையா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அந்த வாக்கியா தகராறு காரணமாக அவரை உட்கார வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதனால டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சு அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியின் பொழுது அஸ்வின் பேசிய நகைச்சுவை விஷயம் வந்து ஸ்டம்ப் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு, அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 202 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க. இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடும்பொழுது 229 ரனில் வந்து சுருட்டி எடுத்துட்டாங்க. இரண்டாவது நாள் ஆட்டத்தோட தொடக்கத்தில் தென்னாப்பிரிக்கா அணி பெரிய அளவில் ஸ்கோர் அடிப்பாங்க போல இருக்குன்னு இங்கே தங்கிட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கேப்டன் டீன் எல்கரும் கீகன் பீட்டர்சனும் ஜோடியை பிரிக்க முடியாமல் வந்து இந்திய அணி வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. சீனியர் பவுலர்கள் முகமது சமியும் பும்ராவுக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. என்ன பண்ணாலும் நாங்கள் அவுட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாகூருக்கு வந்து ஓவர் கொடுத்தாங்க. வந்த வேகத்தில் செட்டிலான பேட்ஸ்மேன்களான டீன் எல்கரை 28 ரன்கள்லையும் மறுமுனையில் இருந்த கீகன் பீட்டர்சனை 62 ரன்கள்லையும் வெளியேற்றி அப்படி தாகூர் வந்து அசத்திட்டாரு. இதற்கு பின்னாடி சர்குல் தாகூரோட ஆதிக்கம் தான் வந்து மேட்ச் முழுக்க வந்து அப்படியே நின்றுச்சு. ரெண்டாவது இன்னிங்ஸில் அவர் வந்து கிட்டத்தட்ட 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை பண்ணியிருந்தாப்ல. இதை பண்ணி இந்த விக்கெட் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்த அஸ்வின் என்ன சொல்லிவிட்டாப்ல, யாரா நீ, எங்கேருந்துடா பிடிச்சாங்க உன்னை, நீ பால் போட்டாலே விக்கெட் விழுகுது அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக பாராட்டியிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது. மேட்ச் போயிட்டு இருக்கும்போது தப்புன்னு பட்டா களத்தில் வந்து இப்படி பழிச்சுன்னு கூறணும் ரவிச்சந்திரன் அஸ்வின். இளம் வீரர்களை பாராட்டுறதுலையும் தவறது கிடையாது, அப்பப்போ பாராட்டுறாரு. அந்த வகையில் ஷர்குல் தாகூருக்கு இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி பாராட்டின விஷயத்தை பார்த்து அஸ்வினை பலரும் புகழ்ந்து வர்றாங்க. இந்திய அணி தன்னோட முதல் இன்னிங்ஸில் 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி 229 ரன்களில் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இந்திய அணி தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸில் 85 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தொடர்ந்து ஆடி வர்றாங்க. சமீப காலமாக சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லப்பட்ட புஜாரா ஒழுங்காக களத்தில் நின்று விளையாடிட்டு இருக்காரு. மேட்ச் எப்படி முடிய போகுது, யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அஸ்வின் வந்து சர்துல் தாகூரை பாராட்டின இந்த விஷயம் குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.